குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 9th செட் லாங்குவேஜில் யூனியன், இன்டர்செக்ஷன் இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போது அதே செட்டில் வந்து நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு செட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு செட்டில் சில எலமெண்ட்ஸ் இருக்கும், 1, 2, 3 இந்த மாதிரி. பி அப்படிங்கிற செட்டில் ஏபி இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போது ஏ கிராஸ் பி இதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கார்டீசியன் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், ஏல இருக்க எலமெண்ட்ஸை எடுத்துக்கணும். 1, 2, 3 கிராஸ் ஏ கமா பி. இப்போது ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். இப்போது முதல்ல செட் ப்ராக்கெட் நல்லா பெருசாக போட்டுக்கணும். போட்டுட்டு ஏல இருக்க இப்போ 1 அப்படிங்கிற எலமெண்ட்டை முதல்ல எடுத்துக்கணும். பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் அதை சேர்த்து எழுதணும். அப்போது 1, A, 1, B ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ 1 முடிஞ்சிடுச்சு, அடுத்து ரெண்டாவது எலமெண்ட் வந்து 2. ஸோ 2, A, 2, B அடுத்தது மூணாவது எலமெண்ட் வந்து 3. ஸோ 3, A, 3, B இவ்வளோதான் நம்மளுக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் முடிஞ்சிடுச்சு. ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் சேர்த்து எழுதுறது தான் கார்டீசியன் ப்ராடக்ட். இதே இது பி கிராஸ் ஏ கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், ஏ அதே 1, 2, 3 பி வந்து ஏக்கமா பி. முதல்ல நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம். இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இருக்க பியில் இருக்க எலமெண்ட்டை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஏவை போடணும். இது மட்டும் நம்ம கவனமாக செய்யணும். இப்போது பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம். செட் ப்ராக்கெட் பெருசாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கிறோம். இப்போது ஏக்கமா 1, ஏக்கமா 2, ஏக்கமா 3 அடுத்து பி. இப்போ பிகமா 1, பிகமா 2, பிகமா 3 தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது. ஸோ கார்டீசியன் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. சில கணக்குகளில் உங்களுக்கு கேட்பாங்க, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ரெண்டு கண்டுபிடிங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நாட் ஈக்குவல்டுன்னு நீங்கள் போட தெரியணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஒரே மாதிரி இருக்காது ஓகேவா? ஓகே, இப்போ உங்களோட புக்கில் எக்ஸாம்பிள் 1.1 வந்து நம்ம பார்த்துடலாம். எல்லோரும் புக்கு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக்கை வந்து எடுத்து அதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், A1, 3, 5 B2, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏல இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1, அப்போது 1, 2, 1, 3 அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 3, அப்போ 3, 2, 3, 3 அடுத்து தேர்ட் எலமெண்ட் 5, அப்போது 5, 1, 5, 3 இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோன்னா ஏ கிராஸ் பி முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது பி கிராஸ் ஏ பார்த்துடலாம். பியை முதல்ல எழுதிக்கணும், ஏவை செகண்ட் எழுதிக்கணும். பியில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் 2. ஸோ 2, 1, 2, 3, 2, 5 அடுத்து 3, 1, 3, 3, 5 இப்போ அவங்க செகண்ட் க்வெஸ்சன், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன எழுதணும், ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் இதுலேயும் அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈக்குவல்னு போட முடியும். இதில் 1, 2 இருக்குது, இதில் இல்லை. இதில் 1, 3 இருக்குது, இதில் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்த்தா நம்மளுக்கு எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. ஏதாவது 1, 2 ஈக்குவலாக இருந்தால் நம்ம ஈக்குவல்னு போட்டுடக்கூடாது. எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலாக போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? இப்போ அதுலேயே நம்மளுக்கு இன்னொன்று ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ
இன்ட்டு என் ஆஃப் பி. அதாவது என் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஏ அப்படிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3. பி அப்படிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2. ஸோ நம்ம என் ஆஃப் ஏ வந்து 3, என் ஆஃப் பி வந்து 2 எழுதியாச்சு. இப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி எவ்வளவு? 3 2s are 6. ஸோ இது 6 முடிஞ்சு போச்சு. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6. அதே மாதிரி பி கிராஸ் ஏலையும் 1 2 3 4 5 6. அப்போது என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியும் என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் பி கிராஸ் ஏ, இது எல்லாமே ஈக்குவலாக தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகேவா? இப்போ உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் 1.3 பார்த்துடலாம். இதில் ஏபிசி அப்படிங்கிற செட் வந்து நமக்கு டைரெக்டாக எலமெண்ட்ஸ் கொடுக்காம நாமளே எடுத்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஏங்கிற செட்டு பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸ்க்குள்ளே இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், 1 ஸ்டார்ட் ஆகும். அப்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 <x>4 அப்படின்னா 1 விட அதிகமாக இருக்கணும், 4 விட குறைவாக இருக்கணும். அந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஏங்கிற செட்டுக்குள்ளே அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 2, 3, அவ்வளோதான். இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த எலமெண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கணும், லெஸ் தான் மட்டும் இருந்ததுன்னா இந்த எலமெண்ட் எடுத்துக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பி அப்படிங்கிற செட் வந்து டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும், 0 ஸ்டார்ட் ஆகும். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0 விட அதிகமான நம்பர்ஸும் இந்த மாதிரி கொடுத்த ஈக்குவல் வந்துருந்துச்சு அப்படின்னா 0 சேர்த்து எடுத்துக்கணும். 2 விட குறைவான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கணும், 2 நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ பிங்கிற செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 0 and 1. அடுத்து பாருங்கள், சிங்கிற செட் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 ஸ்டார்ட் ஆகும். x <x>3, 3 விட குறைவாக இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2. இப்போ ஏபிசிங்கிற 3 செட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கொடுக்குற கண்டிஷன் நம்ம எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி சீக்வல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. முதல்ல நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதில் முதல்ல நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிச்சி வச்சாதான் நம்மளால் செய்ய முடியும். பி யூனியன் சி அப்படின்னா நம்ம ஏற்கனவே 9th படிச்சிருக்கோம், 2 செட்டை எப்படி சேர்க்கறதுன்னு. பியையும் சியும் சேர்த்து எழுதணும். இது 0, 1 யூனியன் 1, 2. இப்போ சேர்த்து எழுதணும்னா 0, 1, 2, ஒரே எலமெண்ட் 2 வரக்கூடாது. ஸோ 0, 1, 2 நம்ம இப்போ எழுதியிருக்கிறது. பியிலையும் அந்த எலமெண்ட் இருக்கணும், சீலையும் இருக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ 0, 1, 2 எழுதியாச்சு. இப்போது அதை வந்து எதோட சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஏவோட சேர்க்க போகிறோம். ஏ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3 x 0, 1, 2. இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம், இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 2. இதில் என்ன இருக்குது? 3. ஸோ நம்மளுக்கு ஆன்சரில் வந்து 6 எலமெண்ட்ஸ் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எழுதியாச்சு 2, 0 2, 1 2, 2. அடுத்து 3 எடுத்து 3, 0 3, 1 3, 2. அவ்வளோதான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சு போச்சு. இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துலாம். ரைட் ஹேண்ட் சைடு முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. அப்புறம் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதினா நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடச்சிடும். ஏ கிராஸ் பி பாருங்கள், ஏவையும் பியையும் எழுதி ரெண்டையும் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டுக்கணும். அடுத்து ஏவையும் சியையும் எழுதி ரெண்டுக்கும் இதே மாதிரி போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது ஒரே எலமெண்ட் திரும்ப திரும்ப வந்துருந்தால் நம்ம எழுதக்கூடாது. முதல்ல 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2, 0 2, 1. அடுத்து 3, 0 3, 1. இதையும் சேர்த்து எழுதும்போது 2, 1 ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்ம வந்து எழுத தேவையில்லை. 2, 2 இல்லை, அதனால் அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து 3, 1 ஏற்கனவே இருக்குது, அதை எழுத தேவையில்லை. 3, 2 எழுதிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஏற்கனவே ஏ கிராஸ் பி யூனியன் சில இதே தான் கண்டுபிடிச்சிருப்போம். அதே தான் நம்மளுக்கு இந்த சைடு இது ரெண்டையும் சேர்க்கும் போது வந்திருக்கு. இதை வந்து நம்பர் 2 வச்சுக்கணும். ஸோ ஃப்ரம் 1 and 2 அவங்க கொடுத்தத எழுதி இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நம்ம எழுதினா போதும்.
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயே இன்னொரு சம் இருக்குது, அதையும் நீங்கள் செஞ்சுருங்க. ஹோம்ஒர்க் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.